அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஜோரு ஜிஎம் சொக்கலிங்கம், நம்முடைய சேனல் திருநெல்வேலி ஜோரு சொக்கலிங்கம் என்ற சேனலில் வந்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு உண்டான பலங்களை தெரிவிச்சிருக்கிறேன். அதனால் என்னுடைய சேனலை அந்தந்த பேருடையவங்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பேர்களுக்கு உண்டான பலன் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த மதன்கிற பேருடையவங்க குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களையும் நட்பு ஓட்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோலத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜாதகம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோல நண்பர்களுக்கும் சரி, ஏற்கனவே ஜோதிடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் சரி, என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட புத்தகங்கள் லிஸ்ட்டை பெறுவாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய இமெயில் ஐடிக்கோ அல்லது டெலிகிராம் அவருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா என்னுடைய புத்தகத்துடைய லிஸ்ட்டையும் நிறைய விளக்கங்களையும் தரேன், பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தான ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கதிர்ஷ பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் துல்லியமாக அறிய, அஸ்ட்ரோநியூமராலஜி அஸ்ட்ரோநியமாலஜி போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். சரிங்க, நீங்கள் பதிவுக்குள்ளே போவோம். மதன் என்ற பெயருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நல்ல அட்ராக்டிவான தோற்றம் உண்டு உங்களுக்கு. ரெண்டாவது பாயிண்ட்டு, பேச்சில் பொடி வச்சு பேசக்கூடிய குணம், உள்குத்து வச்சு பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. மூணாவது பாயிண்ட்டு, தாய்மாமன் வழியில் குறைஞ்ச வயசில் இறந்து போனவங்க உண்டு. ஏன், ஒரு தாய்மாமன் கூட அவங்களுக்கு சின்ன வயசில் இறந்து போயிருக்கலாம். அவங்கள நினச்சி தம்மாசுதரும் தயிர் சாத தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக இருக்கும். நாலாவது பாயிண்ட்டு, ஆன்மீக அமானுஷ்ய விஷயங்கள்லாம் ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அஞ்சாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பார். ஆறாவது பாயிண்ட்டு, கண் திருஷ்டி உங்கள் மேலே அதிகமாக இருக்குங்க. நீங்கள் அடிக்கடி திருஷ்டி சுற்றி போடுவது நல்லது. ஏழாவது பாயிண்ட்டு, பூர்வீக சொத்துக்கள்லாம் பிரச்சனை வில்லங்கள் சண்டை சச்சரவுகள் இருக்கும். எட்டாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு லவ் உண்டுங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, காது மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி ப்ராப்ளத்தால் அவதிப்படுவீங்க. பத்தாவது பாயிண்ட்டு, நரம்பு சம்மந்தமான பிரச்சனையும் உண்டு. பதினோராவது பாயிண்ட்டு, கை கால் வலி, கை வலி, தோள்பட்ட வலி, கழுத்து வலியால் அவதிப்படுவீங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, மனைவி வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க. பதிமூணாவது பாயிண்ட்டு, மனைவி வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு. மனைவி குடும்பத்தில் விபத்து மூலமாகவோ தற்கொலை மூலமாகவோ இறந்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நினச்சி சாந்தி பரிகாரம் அவசியம் செய்யணுங்க. சரிங்களா, இது சம்மந்தமான மேலும் சந்தேகங்களுக்கு நீங்கள் தலைமை வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு தக்க பரிகாரம் ஏற்ற வழியில் செஞ்சு கொடுக்குறேன். பதினாலாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு வில்லங்கமான இடம், நீங்கள் இடம் வாங்கணும் முயற்சி பண்ணாலும் சரி, வீடு வாங்கணும் முயற்சி பண்ணாலும் சரி, ஒரு வில்லங்கமான இடமும் வீடும் அமையக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். பதினஞ்சாவது பாயிண்ட்டு, உட்கார இடத்துல பயல் சாலையோ குப்பளத்துலையோ வந்து அவதிப்படுவீங்க. பதினோராவது பாயிண்ட்டு, அப்பா வழியிலையும் துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு. அதுவும் நினச்சி சாந்தி பரிகாரமும் அவசியம் செய்யணும். பதினேழாவது பாயிண்ட்டு, அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. பதினெட்டாவது பாயிண்ட்டு, மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, நீங்கள் உங்களுக்கு ஆதார் கார்டு சர்டிஃபிகேட்ஸு ஓட்டர் ஐடியிலலாம் பேர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனை வருங்க, லெட்டர் மிஸ்ஸிங் பிரச்சனை வரும். ஸோ சர்டிஃபிகேட்ஸு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இருபதாவது பாயிண்ட்டு, வெஹிக்கிள் அடிக்கடி ரிப்பேர் ஆகுங்க, அல்லது அடிக்கடி கீழே போட்டு எடுக்கிறது வெஹிக்கிள் அடிக்கடி டேமேஜ் ஆகும். ஸோ வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு, உங்களுக்கு சிங்கிள் வருமானம் செட் ஆகாதுங்க. ஸோ ரெண்டு வருமானம் ரெண்டு தொழிலில் ஏற்படுத்திக்கிறது நல்லது. இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு, அம்மாவுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குங்க, வச்ச பேருன்னு கூப்பர் பேருன்றாக இருக்கும். இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு, அவங்களுக்கு ஒன்று அப்பா வேலை கிடைக்கும் அல்லது அப்பா தொழிலை கவனிப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் அப்பா மூலமாக லைஃப்பில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு, மனைவி வழியில் மனைவி குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்திருக்குங்க. ஸோ அந்த பெண்ணுடைய சாபம் இருக்குது, இதனாலேயே நல்லா கவனிச்சுக்கோங்க. மனைவி குடும்பத்தில் ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மன வாழ்க்கையில் பிரச்சனை உடையவங்க இருப்பாங்க. மனைவி உங்கள் மாமனார் கூட பிறந்தவங்க யாருக்கா ஒருத்தவங்களுக்கும் மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். உங்கள் மனைவி கூட பிறந்தவங்க யாருக்கும் மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். ஏன், உங்கள் மனைவியே வந்து மன வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க கூட சண்டை சச்சரவுகள் இருக்கும். மனைவிக்கு உங்களுக்கும் சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வரும். மனைவி அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்காத ஆளாக இருப்பாங்க, எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க. மனைவியே வந்து உங்களை சாபம் கொடுத்துருவாங்க, எனக்கு அவன் வாழ்க்கையை வம்பாக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குதுங்க. அது கடைசி நிம்மதியை ஏற்படுத்த முடியாமல் போயிடும். ஸோ இதுக்கு அவசியம் சாந்தி பரிகாரம் செய்யணும். இது சம்மந்தமான மேலும் விவரங்களுக்கும் தகவல்களுக்கும் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ளலாம். இருபத்தஞ்சாவது பாயிண்ட், வேலை அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாக மனைவியை பிரிஞ்சு வாழ்வீங்க. அப்படி பிரிஞ்சு வாழ்க தான் நல்லது, இல்லைனா சேர்ந்து வாழ்ந்தால் நிம்மதி மரியாதை இருக்காதுங்க. இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து திதி தவசம் சரியாக கொடுத்துருக்க மாட்டார் உங்கள் தாத்தாவுக்கெல்லாம். ஸோ அவசியம் செய்யணும். நீத்தார் கடமை தான் நம்மளுடைய முத கடமைங்க, அது கண்டிப்பாக செய்யணுங்க. நீத்தார் தேவை தான் முத தெய்வங்கிற ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் பார்த்துக்கோங்க. இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு, மனைவியோட வீடு வந்து உங்கள் சொந்த ஜாதியில் உள்ள வீடாக இல்லாமல் வேறு ஜாதி வேறு மதத்துக்காரங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு மத்தியில் உங்கள் மனைவியோட வீடு இருக்கும்.
இருபத்தெட்டாவது பாயிண்ட், அம்மாவுக்கு வந்து மேரேஜில் எவ்வளோ திருப்தி இருக்காது. 29வது பாயிண்ட், ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உங்களுக்கு உண்டு. 30வது பாயிண்ட், அல்சர் ப்ராப்ளம் உண்டு சார், டயத்துக்கு சாப்பிட்ருங்க. 31வது பாயிண்ட், நீங்களுமே எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க. 32வது பாயிண்ட், உங்களுக்கும் யூரினரி பிரச்சனை இருக்குங்க. 33வது பாயிண்ட், தம்பி தங்கையுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 34வது பாயிண்ட், மனைவியுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 35வது பாயிண்ட், உங்கள் வழியிலையுமே உங்கள் பெண்ணுக்கு அநியாயம் நடந்திருக்கும். ஸோ உங்கள் நல்லா பாருங்கள், உங்கள் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கும் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும், உங்கள் கூட பிறந்தவங்களுக்கும் மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், ஏன் உங்களுக்கே மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். ஈஸியாக உங்கள் குடும்பத்தில் வாழ வந்த பெண்ணாக இருக்கட்டும், வாழ்கிற பெண்ணாக இருக்கட்டும், ஈஸியாக அவங்களுடைய கணவருக்கு சாபம் கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக அது சம்பந்தமான சாந்தி பரிகாரம் அவசியம் செய்யணுங்க, வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. 36வது பாயிண்ட், பேரெழுத்தில் லெட்டர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனை, ஏதாவது ஒரு எழுத்தை மிஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ அதை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 37வது பாயிண்ட்டு, வேலையில் டென்ஷன் ப்ரெஷருங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. 38வது பாயிண்ட்டு, வேலையில் கூட வேலை பார்க்குறவங்களோட போட்டு கொடுப்பாங்க, உங்களுக்கு எதிராக வேலை செய்வாங்க. ஸோ கூட வேலை பார்க்கறவோட பகையாகும், ரொம்ப கவனமாக இருக்கணும். 39வது பாயிண்ட், கடன் பிரச்சனை உண்டு. 40வது பாயிண்ட், சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் சுதந்திரத்தில் மற்றவங்க தலையிடுவதாக விரும்ப மாட்டீங்க. 41வது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து தடுமாற்றமான வாழ்க்கையாகவும் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். 42வது பாயிண்ட்டு, உங்களுக்கு ஒன்றும் படிப்பு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், அல்லது படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காது. 43வது பாயிண்ட், செய்வன பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் இருக்குதுங்க. ஸோ வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, உங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்குமே சண்டை சச்சரவுகள் இருக்கும். ஸோ செய்வன பிரச்சனைக்கு அவசியம் நீங்கள் பரிகாரம் செய்யணுங்க. இந்த செய்வனையால் என்னென்ன கஷ்டத்தில் கரண்ட் லைஃப்பில் அனுபவிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் நான் சிம்டம்ஸோடு நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுவேன். நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. 44வது பாயிண்ட், அப்பாவில் தாத்தாவுக்கு ரெண்டு தான் இருக்குங்க. 45வது பாயிண்ட், புத்திசாலியாக இருப்பீங்க. 46வது பாயிண்ட்டு, ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க, நல்ல ஞாபக சக்தி அபாரமாக இருக்கும். 47வது பாயிண்ட், உங்களுக்கு குழந்தை லேட்டாகும் அல்லது திருமணம் லேட்டாகும், ஸோ ரெண்டுமே ஆரோக்கியமான விஷயம் தாங்க. 48வது பாயிண்ட்டு, நீங்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் சந்திச்சிங்கன்னா அது உங்களுக்கே வெற்றியை தரும். 49வது பாயிண்ட்டு, வீடு சொந்த வீடு யோகம்லாம் உங்களுக்கு உண்டுங்க. 50வது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் வந்து முன் ஜென்மத்தில் இங்கே ரொம்ப வேண்டி வழிபட்ட தெய்வம் வந்து மாடாசாமி தாங்க, சரிங்களா. இத்துடன் மதன் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. நிறைய உங்கள் பேரை வச்சே நான் எவ்வளோ தூரம் பலன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் எவ்வளோ தூரம் நான் பலன் சொல்வேன் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம். தெளிவாக தெல்ல தெளிவாக எதனால் கஷ்டத்தை அனுபவிக்கீங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக அக்குவே ராணி வர சொல்லிடுவேன். ஸோ ஒரு முறை என் ஜாதகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தியாகவே இருக்கும், சரிங்களா. நன்றி, நேரலை நன்றி, வணக்கம்.